அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/3/2023 வியாழக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், 10ஆம் இடம், கர்மஸ்தானம். விதிக்கு எப்படி மூல காரணமாய் 9ஆம் இடம் இருக்கிறதோ, அதேபோல் நிகழ்கால வாழ்க்கையில் நமது சுக துக்கங்களை இது நிர்ணயிக்கும். இந்த 10ஆம் இடம் நிர்ணயிக்கும். 10ஆம் இடத்தில் பாம்பையாவது பழுதையாவது போடு ஜோதிடம் சொல்லுகிறது. அதாவது இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை மிக உறுதியாக சொல்கின்ற ஒரு கட்டம் இது. ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும். உத்தியோகம் புருஷ லட்சணம். இன்று புருஷனுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் அதுதான் லட்சணம். சம்பாதித்தல், சம்பாதித்தால்தானே நம்முடைய மற்ற விஷயங்களை, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆக இந்த 10ஆம் இடம் என்பது மிக மிக அவசியம். சரி, வேலை பார்க்க நான் தயார், கடுமையாக வேலை செய்ய நான் தயார். ஆனால் என்னதான் கடுமையாக வேலை செய்தாலும் பற்றாக்குறை சம்பளம் வாங்குவோர் எண்ணிக்கை இன்றும் அதிகம்தான். கொஞ்சமாக வேலை செய்து நிறைய சம்பாதிப்போரும் உண்டு. வேலை பார்ப்பதால் பெருமை அடைவோர் உண்டு. வேலை பார்ப்பதால் அசிங்கப்படுவோரும் உண்டு. ஆக பல விஷயங்களை இந்த 10ஆம் இடம் ஒவ்வொருவருக்கும் தீர்மானிக்கின்றது. லாபம் என்று அதிகம் வந்தால் அவன் சுகயோகி, நல்ல விஷயம்தான், அது பாராட்டலாம். ஆனால் லாபம் சரியாக இல்லை, பற்றாக்குறை, கடன் வாங்குகிறான் என்று சொன்னால் அவயோகி. இந்த ஒரு நிலை 10ஆம் இடத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை. பொருள் எங்கிருந்து வரும்? நீங்கள் வேலை செய்து அந்த வேலைக்காக நீங்கள் பெறுகின்ற தொகை இருக்கிறதே, கூலியோ சன்மானமோ சம்பளமோ, அதுதானே. அது போதுமானதாக இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் துயரம். நல்லபடியாக இருந்தால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆக 10ஆம் இடம் என்பது எல்லோருக்கும் அவசியம். மூச்சுக்காற்று போல். உணவு இல்லை, சில நாட்கள் பொறுத்து கொள்ளலாம். தண்ணீர் இல்லை, ஒரு நாள் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் மூச்சு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் கூட இல்லாமல் இருந்தால் போயிற்று. எனவே 10ஆம் இடம் என்பது மிக மிக முக்கியம். இந்த 10ஆம் இடம் எதை சொல்கிறது? செயல்கள். செயல்களில்தானே வேலையும் வருகிறது. நல்ல செயல் செய்து அந்த செயல்களால் நீங்கள் நல்ல வருமானமும் அடைவதாக இருந்தால் நீங்கள் ஒரு யோகக்காரர். எனவே இந்த 10ஆம் இடம் என்பது எல்லோருக்கும் அவசியப்பட்ட ஒரு இடம். இந்த 10ஆம் இடம் தொழிலை மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களை சொல்லும். தீர்த்த யாத்திரை சொல்லும், அது அவ்வளவு முக்கியமல்ல. கர்மம் செய்ய, நாம் இறந்த பிறகு நமக்கு கர்மம் செய்ய ஆன்மகவு உண்டா இல்லையா, இதையும் அதைத்தான் சொல்லும், அதுதான் சொல்லும். ஆக 10ஆம் இடம் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து நாம் அறிய முடிவது செயல்கள். அன்பர்களே, 1 முதல் 10 வரை பார்த்தோம் இதுவரை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே,
மனதில் ஏற்பட்ட ஒரு பீதியின் காரணமாக தேவையற்ற செயல்களில் இறங்கி வீண் கஷ்டத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, லாபம் உண்டு, உங்கள் பேச்சும் உங்களது நடத்தையும் இந்த அதீத லாபத்தை பெற்று தரும். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட வேளையில் உங்களது திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்று வாய்க்கும். திறமையை காட்டுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். கடக ராசி அன்பர்களே, எதை செய்வது, எப்படி செய்வது, இதை செய்யலாமா வேண்டாமா என்ற விஷயங்களிலெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு தெரிகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு புது உறவால் அல்லது ஒரு புது தொடக்கத்தால் நன்மை இன்று உங்களுக்கு உண்டு, நல்ல பணமும் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நம்பிக்கைக்கு உரிய துணைகளுடன் சேர்ந்து, அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம், அந்த நம்பிக்கைக்குரிய உறவுகளுடன் சேர்ந்து ஒரு வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் இனிதே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அதிகம், கஷ்டங்களும் அதிகம், இப்படி கஷ்டப்படுவதால் கிடைக்கப்பெறும் லாபமும் அதிகம், இரண்டுமே இன்று உங்களுக்கு அதிகம்தான். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நீங்கள் எதிர்பார்த்தது போல் எதுவும் நடக்காது, மறுபாதி உங்கள் யோசனையின்றி எதுவும் நடக்காது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களது நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறும். நெடுநாட்களாக பேசாமல் கூட இருந்த ஒருவர் இன்று வழிய வந்து பேசி ஒரு நன்மையை செய்வார். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு பெரும் முயற்சி உங்கள் கஷ்டத்தை போக்குகிறது. உங்களுக்கு வர இருக்கும் நல்லதை வரவழைத்து கொடுக்கிறது. உச்சக்கட்ட மகிழ்ச்சியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நல்ல நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்வதும் நல்ல நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்வதும் நடக்கும். இந்த நாள் ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு ஏற்படும். மீனராசி அன்பர்களே, உங்களை இன்று பலரும்
இவரை சாதாரணமாக எடை போடக்கூடாது என்ற உண்மையை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் காட்டும் ஒரு திறமை வெற்றியை கொடுக்கிறது. நீங்கள் காட்டும் ஒரு அணுகுமுறை எல்லோரையும் வசீகரிக்கிறது.